சாணக்கிய நீதிப்படி இந்த பழக்கங்களில் ஒன்று உங்ககிட்ட இருந்தாலும் உங்க வீட்டை தேடி வறுமை வருமாம். சாணக்கியர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில சந்தித்த போராட்டங்களையும் அனுபவத்தையும் தன்னுடைய கற்றுணர்ந்த ஞானத்தையுமே சாணக்கிய நீதியில விரிவா சொல்லியிருப்பாரு. வறுமை இல்லாத வாழ்க்கையை தான் எல்லாருமே விரும்புவாங்க, அதுக்காக தான் கடுமையாக உழைப்பாங்க. வாழ்க்கையில் செய்யக்கூடிய சில தவறுகள் ஒருத்தவங்க வறுமையை நோக்கி அழைத்து செல்லுது. அப்படிப்பட்ட சில பழக்கங்களை பற்றி ஆச்சரிய சாணக்கியர் விரிவாக சாணக்கிய நீதியில் குறிப்பிட்டிருக்காரு. வாழ்க்கையில் கடின உழைப்போடு சரியான பாதையில் நடக்கிறதும் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சாணக்கியர் சொல்லியிருக்காரு. கடின உழைப்பால் சம்பாதித்த செல்வம் மட்டுமே எப்பவுமே வாழ்க்கையில் நிலையாக இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிறு பழக்கங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக பின்பற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. லக்ஷ்மி தேவி எப்பவுமே மேல கோபப்பட மாட்டாங்க. இந்த பழக்கத்தை பின்பற்றலைனா வாழ்க்கையில வறுமை வரும்னு சொல்லியிருக்காரு. பற்களை தினமும் சுத்தம் செய்ய வேண்டும். ஆச்சாரிய சாணக்கியர் உங்க பற்களை தினமுமே சுத்தம் செய்யணும்னு சொல்லியிருக்காரு. இது செய்யாதவங்க மேல லக்ஷ்மி தேவி கோபம் கொள்வாங்க. இதனால விரைவில் வறுமையை சந்திக்க நேரிடும். அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட சுகாதாரத்தை பராமரிக்கிறதும் பற்களை தினமும் சுத்தம் செய்ய வேண்டியதும் அவசியம். எப்போதும் மென்மையாக பேச வேண்டும். சாணக்கியர் குற்றப்படி எப்பவுமே கடுமையாக பேசுறவங்களாவும் கசப்பான வார்த்தையை பேசுறவங்களாவும் இருந்தாலுமே வீட்டுல செல்வம் எப்பவுமே தங்காது. அப்படிப்பட்டவங்க வீட்டுல லக்ஷ்மி தேவி கோபமாவே இருப்பாங்க. அவங்க கடினமா உழைச்சாலும் எப்போதுமே கடுமையான நிதி சிக்கலால சொல்லப்பட்டிருப்பாங்க. மாலை நேரத்தில் தூங்கக்கூடாது. ஆச்சாரிய சாணக்கியர் தன்னுடைய சாணக்கிய நீதியில ஒருத்தவங்க எப்பவுமே மாலை நேரத்துல தூங்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்படி செய்யறது ரொம்பவும் அபசுபமான காரியம்னு சொல்றாரு. சாணக்கியருடைய குற்றப்படி மாலையில தூங்குறப்ப லக்ஷ்மி தேவி வீட்டுக்குள்ள நுழையிறது இல்லை, மாலையில தூங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதிகமாக சாப்பிடக்கூடாது. சாணக்கியர் குற்றப்படி அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றதுனால உடல் நலம் தொடர்பான புகார்கள் வரும். நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இடத்துல எப்பவுமே லக்ஷ்மி தேவி தங்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட நபர்கிட்ட பணம் முழுவதுமே சிகிச்சைக்கே செலவிடும். ஆரோக்கியமாக இருக்க அதிகப்படியான உறவை தவிர்க்கணும். மோசடியில் ஈடுபடக்கூடாது. வஞ்சகம் மற்றும் தீர செயல்களை ஈடுபடுறவங்களுக்கு லக்ஷ்மி தேவியுடைய அருள் கிடைக்காதுன்னு சொல்றாரு. அப்படிப்பட்டவங்க விரைவில் அழிவுடைய பாதையை சந்திப்பாருன்னு சொல்றாங்க. நல்ல வழியில ஏழைகளுக்கு உதவி செய்யறது மூலமா லக்ஷ்மி தேவியுடைய ஆசையை பெறலாம். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி.